வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் கமாடி சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் கமாடிட்டியில் குறிப்பாக குரூட் ஆயிலுடைய பிக் பிக்சர் இன்டர்டே சார்ட் நம்ம பார்க்குறோம். அதையும் நம்ம டெக்னிக்கலாக ஸ்டடி பண்ணி முதல்ல இன்ட்ராடேயான சார்ட்டை எடுத்துக்கலாம். இன்ட்ராடே சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஒரு பிக் பிக்சரும் பார்த்துட்டு நம்ம இன்ட்ராடேக்கு போகலாம். இப்போது குரூட் ஆயிலுடைய வரைபடத்துக்கு வந்துட்டேன். குரூடாயில் அப்படின்றத பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். தொடர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவு இருக்கும், அதாவது ஒரு கன்வர்ஜென்ஸ் இதில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து இந்த நகர்வை நம்ம நோட் பண்ணோன்னா எப்படி அது வந்து இப்படி ஒரு இறங்குமுகமான ஒரு கோடை நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ராயங்கிள் மாதிரியான கன்வர்ஜென்ஸ் அதை தான் இங்கே உடைச்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு கேப் அப் பண்ணாலும் கூட இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. இப்போ இந்த பிரேக் அவுட் வலிமையாக இருந்தால் தொடர்ந்து மேல் நோக்கி அது 3480 அப்படின்ற எல்லையை நோக்கியும், இது வந்து நம்ம நவம்பர் கான்ட்ராக்ட் பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இன்னிலேருந்து நம்ம நவம்பர் கான்ட்ராக்டில் கவனம் செலுத்துவது நல்லது. அக்டோபர் தான் முடியுது இல்லையா. ஸோ இப்போது 3480 என்ற எல்லையை அடுத்த கட்டமாக நகரலாம். கீழே சப்போர்ட் எல்லையாக பார்த்தோம் அப்படின்னா 3330. அப்போ 3330 எல்லையை உடைக்காத வரைக்கும் எல்லா டிப்ளையும் நம்ம வாங்கி வைக்கிறது கூட ஒரு பொசிஷன் ட்ரேடராக யோசிக்கலாம். அந்த ஸ்டாப்லாஸை வச்சு இப்போ இன்ட்ராடே பேசிஸில் போய் பார்க்கலாம். இன்ட்ராடே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இன்ட்ராடேயில் பழைய எல்லா கோடுகளையும் நான் எடுத்துடுறேன் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம லெவலு. இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இந்த அவலி சார்ட்டில் பார்த்தா ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த வரைஞ்சி காட்டின டவுன் ட்ரெண்ட் லைன் ஞாபகம் இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் அதுதான் போட்டு காட்டிட்டு வரேன் உங்களுக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்றது இப்போ உடைக்கப்பட்டது. இதை தான் பிரேக் அவுட் ஆனது. கேப் அப்ல கேப் அப் ஆனாலும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றதும் 415 440 வரைக்கும் எனக்கு ஏறி இருந்து பார்க்குறோம். அப்போ இந்த பிரேக் அவுட் ஆன ஒரு சூழ்நிலையில் இப்போதைக்கு அதனுடைய முக்கியமான எல்லையாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி எடுத்துருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்தால் இந்த இடம் வரும். இப்போது 8415 அப்படின்றது முக்கியமான ஒரு எல்லையாக எடுத்துக்கலாம். இன்னை பொறுத்த வரைக்கும் அது உடைக்கப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கியும் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. மேலே அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தால் இந்த ஜோன் தான். இன்னையோட ஹையும் கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லையும் எடுத்துக்கலாம். 415 445 எடுத்துக்கலாம். 30 புள்ளிகள். ஸோ இந்த 30 புள்ளி ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு வியாபாரம் பண்ணுவதற்கு திட்டமிடுவதை பற்றி நாம் யோசிக்கலாம். ஸோ முக்கியமான எல்லைகள் நவம்பர் கான்ட்ராக்டில் நம்ம எடுத்துக்கிறது 8400 சப்போர்ட் அப்படின்னு எடுத்தாக்கா 8415 நவம்பர் கான்ட்ராக்ட். இது நவம்பர் கான்ட்ராக்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் 8445 அப்படின்ற எல்லை முக்கியமான எல்லை. இதெல்லாமே ஏற்கனவே நான் சொன்னேன். இது வந்து நவம்பர் கான்ட்ராக்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோன்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரெண்டு எல்லைகள் வச்சு இன்றைக்கும் வியாபாரத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம். புல்லிஷான ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குது. இதன் பிரேக் அவுட் தொடர்ந்தால் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் போடுங்க. நன்றி.